மெட்ராஸ் லா காலேஜ் உள்ள நான் நுழையும் போது நீ என்னவர் என்னவர்னா அப்படின்னு யோசிச்சு, எந்த ஏரியா நான் சொன்ன பெரம்பூர் அப்படின்னு, அப்போ நீ முதலியார் தான் அப்படின்னா. அதற்கு பிறகு வழக்கறிஞர் ஆன பிறகு எங்கேயுமே பாத்தீங்கன்னா நாங்க முதலியார்னு போட்டுக்க முடியாது எங்க பேரு பக்கத்துல. நான் சுப்ரீம் கோர்ட் போகும்போது நினைப்பேன் தாகூர்னு போட்டுப்பான், நாயுடுன்னு போட்டுப்பான், நாயர்னு போட்டுப்பான், பிள்ளைமான்னு போட்டுப்பான், ஜட்ஜ் அங்கிருந்து வாட் மிஸ்டர் பிள்ளை வாட் இஸ் யுவர் ஆர்குமெண்ட் அப்படிதான் கேட்பாங்க. வாட் மிஸ்டர் நாய் ரெட்டி ஆர் யூ ரெடி. இப்ப இதெல்லாம் இவங்க பேசும்பொழுது நாம் ஜாதியை ஏன் நம் பேரின் முன்பு போட்டுக் கொள்ள மாட்டோம் அப்படின்றது நம்ம முடிவு எடுக்கும். இனி உங்கள் பேரை பேத்திகள் அடுத்த ஜெனரேஷன் பேர் எழுதும் போது அந்த பர்த் சர்டிபிகேட்ல ஜாதியும் சேர்த்து எழுது. இன்னைக்கு சென்னையில் உள்ள நாயுடுகளும் ரெட்டிகளும் பாத்தீங்கன்னா பேரை தைரியமாக போடுகிறார்கள், நாம ஏன் போடுக மாட்டோம்? பயம், நம்மளுக்கு வியாபாரம் நடக்காது. சிவில் சைட்ல போய் பிராக்டிஸ் பண்ண போது தெரியும் நம்மளும் யாருமே கிடையாது, இவங்கதான். அதே போல நீங்க கம்பெனி சைட்ல ஆக்ட்ல போய் பாருங்க, நம்ம ஆளுங்க யாருமே கிடையாது, அவங்களும் ஒரு இனத்தை சேர்ந்தவர்கள் தான் இருப்பாங்க. அவங்க ரெண்டு பேரும் பேசிப்பாங்க, நம்ம ரெண்டு பேரும் வாய்தா வாங்கிக்கலாமா, நான் இன்னைக்கு ஒரு பூஜை இருக்கு, ஓம் இருக்கு, நான் வரமாட்டேன், நான் வாய்தா வாங்கிக்கிறேன், ரெண்டு பேரும் பேசிப்பாங்க. கரெக்ட், இது உண்மை. இந்த அடையாளங்களை நாம் மீட்டு எடுக்க வேண்டும் என்றால் இவர்கள் போன்றவர்கள் தைரியமாக உங்க பேரு பக்கத்தில் முதலியார் என்று போய் நான் அடுத்த விசிட்டிங் கார்டு தான் அடிக்க போறேன். நீங்க நான் பயப்படுறோம், நான் இனி அது இன்னொரு வாட்டி அந்த சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜி வந்து முதலியார் பேசுங்க அப்படின்னு சொல்லுவேன். ஸ்ரீதர் சார், இவர் என்னன்னா சென்னை உயர் நீதிமன்றம் அண்ட் உச்ச நீதிமன்ற வழக்கறிஞர் மற்றும் மக்கள் நீதி மையத்தோட மாநில செயலாளர். ஜாதி நான் லா காலேஜ் உள்ள சேரும்போது தான் தெரிஞ்சது. முதல் நாள் என்ன நீ என்னவர் கேட்டாங்க, இதுதான் என் மெட்ராஸ் லா காலேஜ் உள்ள நான் நுழையும் போது நீ என்னவர் என்னவர்னா அப்படின்னு யோசிச்சு, நீ எந்த ஏரியா நான் சொன்ன பெரம்பூர் அப்படின்னு, அப்போ நீ முதலியார் தான் அப்படின்னா உடனே. இதுதான் எனக்கு ஜாதியின் தெரிஞ்ச முதல் நாள். ஏன்னா நான் சென்னையில படிக்கும் பொழுது நீங்க சொல்ற மாதிரி நீங்க எங்களுடைய ஜாதி சென்னையில படிச்சோம்னா எங்களுக்கு பிளஸ் டூ முடிகிறதுக்கு எனக்கு என்ன ஜாதியும் தெரியாது. லா காலேஜ் சேர்ந்த பிறகுதான் அது தெரிஞ்சது. ஒரு ஒரு சமுதாயமும் எப்படி பாதுகாப்பா அந்த லா காலேஜுக்குள்ள இருந்தாங்களோ அப்பதான் தெரிஞ்சது. யாரும் தனியாக இருக்க முடியாது. நான் படிக்கும் பொழுது நீங்க ஒரு படம் பார்த்திருப்பீங்க, பரிமேல் அழகர்னு ஒரு படம் வந்திருக்கும் பார்த்திருப்பீங்க, அந்த கல்லூரியில் தான் நானும் படித்தேன். அதுக்குள்ள இருக்கும் பொழுது பார்க்கும் பொழுது அந்தந்த சமுதாயம் அந்தந்த சமுதாய ஃப்ரெண்ட்ஸோட ஃப்ரெண்ட்ஸா இருப்பாங்க. சென்னையில் வரவங்கலாம் எல்லாருக்கும் ஃப்ரெண்ட்ஸா இருப்பாங்க. எங்களுக்கு எந்த பயமும் கிடையாது, எந்த ஒரு தயக்கமும் கிடையாது பேசுவதுக்கு. ஆனால் நாங்கள் இந்த குரூப் கூட பேசும்போது அந்த குரூப் வராது, அந்த குரூப் கூட பேசும்போது இந்த குரூப் வராது. இது வந்து சட்டக்கல்லூரி படிக்கும் போது. அதற்கு பிறகு வழக்கறிஞர் ஆன பிறகு எங்கேயுமே பாத்தீங்கன்னா நாங்க முதலியார்னு போட்டுக்க முடியாது எங்க பேரு பக்கத்துல. நான் சுப்ரீம் கோர்ட் போகும்போது நினைப்பேன் தாகூர்னு போட்டுப்பான், நாயுடுன்னு போட்டுப்பான், நாயர்னு போட்டுப்பான், பிள்ளைமான்னு போட்டுப்பான், ஜட்ஜ் அங்கிருந்து வாட் மிஸ்டர் பிள்ளை வாட் இஸ் யுவர் ஆர்குமெண்ட் அப்படிதான் கேட்பாங்க. வாட் மிஸ்டர் நாய் ரெட்டி ஆர் யூ ரெடி. நம்ம முதலியார் பேர் அந்த ஒருத்தரோட பேச மாட்டாங்க, ஒருத்தர் கிடையாது. இப்ப இதெல்லாம் இவங்க பேசும்பொழுது நாம் ஜாதியை ஏன் நம் பேரின் முன்பு போட்டுக்கொள்ள மாட்டோம் அப்படின்றது நம்ம முடிவு எடுக்கணும். நம்மளுடைய பேரை ஏன் நாம் நம்ம பேருக்கு அப்புறம் சர்நேம் அப்படின்றாங்க இங்கில. அப்ப சர்நேம் ஃபாதர் நேம் எம் இனிஷியல் போடுவோம். நம்ம ஏர்போர்ட்ல பாத்தீங்கன்னா நம்ம பேர் வந்து முழுசா வர எம்னு இருக்கும் டிக்கெட்ல, ஏன்னா செகண்ட் நேம் பிரிண்ட் பண்ணிடுவாங்க. நாம் எங்கேயுமே வந்து அடையாளப்படுத்திக் கொள்ள முடியாதால் எந்த ஒரு டிவி ஷோ பண்ண மிஸ்டர் ஸ்ரீதர் அவள் தான் வரும், நம்ம மொட்டையா இருக்கும் பேரு. ஆனா மற்றவர்கள் பார்த்தா யாதோ அக்கு பார்த்தரோ அப்படின்னு அந்த டிவி சேனல். இதை மாற்ற வேண்டும் என்றால் அடுத்த தலைமுறைக்கு நாம் ஜாதி எடுத்து வராது, நம்ம இனத்தை எடுத்து செல்ல வேண்டும் என்றால் அடையாளப்படுத்திக்கும். இப்பவே நம்ம தொலைஞ்சிட்டோம், திராவிடர் கழகம் எல்லாம் நம்ம கட்சி தான், நம்ம அதை விட்டு கொடுத்துட்டோம், நம்மளை நாம் தாழ்த்தி கொண்டு விட்டு கொடுத்து விட்டோம். நாம் எல்லா இடத்துலயும் ரெண்டாவது நின்று நின்று மற்றவங்களும் கை காட்டி விட்டோம், போங்க 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 போங்க. நாம் அங்கேயே நின்று நாம் அமைதியாகி நம் அடையாளத்தை தொலைத்து விட்டோம். இனி உங்கள் பேரை பேத்திகள் அடுத்த ஜெனரேஷன் பேர் எழுதும் போது அந்த பர்த் சர்டிபிகேட்ல ஜாதியும் சேர்த்து எழுதுங்க. குழந்தைக்கு பேர் வைக்கும் போது அந்த அந்த ஒரு பேர் இப்ப ரெஜிஸ்டர் பண்ணிடுறாங்க,
அந்த பர்த் சர்டிபிகேட்ல போட்டுருங்க. போட்டுட்டீங்கன்னா அது அப்படியே கண்டினியூ ஆகும், அடுத்த ஜெனரேஷன் கண்டினியூ ஆகும். இன்னைக்கு சென்னையில் உள்ள நாயுடுகளும் ரெட்டிகளும் பாத்தீங்கன்னா பேரை தைரியமாக போடுகிறார்கள். நாம ஏன் போடுக மாட்டோம்? பயம், நம்மளுக்கு வியாபாரம் நடக்காது, நாம் பயந்து போயிருக்கோம். அந்த ஜாதிக்காரங்க வரமாட்டாங்க, இந்த ஜாதி. சில தொழில்கள், நான் வக்கீல் தொழில சொல்றேன், சிவில் சைட்ல போய் பிராக்டிஸ் பண்ணும் போது தெரியும், நம்பாலும் யாருமே கிடையாது, இவங்கதான். அதே போல நீங்க கம்பெனி சைட்ல ஆக்ட்ல போய் பாருங்க, நம்பாலும் யாருமே கிடையாது, அவங்களும் ஒரு இனத்தை சேர்ந்தவர்கள் தான். இப்ப அவங்க ரெண்டு பேரும் பேசிப்பாங்க, நம்ம ரெண்டு பேரும் வாய்தா வாங்கிக்கலாமா, நான் இன்னைக்கு ஒரு பூஜை இருக்கு, ஹோமம் இருக்கு, நான் வரமாட்டேன், நான் இன்னைக்கு வாய்தா வாங்கிக்கிறேன், ரெண்டு பேரும் பேசிப்பாங்க. கரெக்ட், இது உண்மை. நாம எங்க இருக்கோம்னா கிரிமினல் சைட்ல தான் இருக்கோம் நிறைய. சார், நம்ம கிட்ட எதுக்கு வராங்க தைரியமா? நம்ம தைரியமா பேசுவோம், நம்ம உயிரை என்ன சொல்லுவோம், துச்சமா மதிச்சு நம்ம அந்த கிளையண்டை காப்பாற்றுவோம். இன்னைக்கு வர பல பிரச்சனைகள் பாத்தீங்கன்னா, கிளைண்ட் வரும்போது தெரியும், நாங்க பேசும்போது தயங்கி தயங்கி தான் கேட்போம், என்ன ஜாதி நீங்க, என்ன கேஸ் அப்படின்னா கடைசியில் தான் கேட்போம். ஆனா அவர்கள் அப்படியே அடையாளமாக வர, நான் நாடாரணும், நான் பேச்சே தெரிஞ்சிடும், நமக்கு தெரியும், நம்ம அடையாளங்களை இழந்து வருகிறோம். இது நிதர்சனமான உண்மை. இந்த அடையாளங்களை மீட்டு எடுப்பதற்கு அடுத்த தலைமுறை வந்துள்ளது. இந்த அடையாளங்களை நாம் மீட்டு எடுக்க வேண்டும் என்றால் இவர்கள் போன்றவர்கள் தைரியமாக உங்கள் பேரில் பக்கத்தில் முதலியார் என்று போய் நான் அடுத்த விசிட்டிங் கார்டு தான் அடிக்க போறேன். நீங்க நான் பயப்படுறோம், நான் நீங்க அது இன்னொரு வாட்டி அந்த சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜி வந்து முதலியார் பேசுங்க அப்படின்னு சொல்லுவேன். இதுக்கான வேலைகளை நான் ஆரம்பித்தேன். ஏன்னா எல்எல்பி வந்து நெக்ஸ்ட் மந்த் ரெஜிஸ்டர் பண்ண போறேன் நான் இப்போ ஆல் இண்டியா இதுல. அப்படி பண்ணும் பொழுது இதுதான் ஒரு வாய்ப்பாக நினைத்து பேரை ஃபுல்லா ரெஜிஸ்டர் பண்ணிட்டு முடிஞ்சு இவர்கள் தான் வருவார்கள், இவர்கள் தான் வரமாட்டார்கள் கிடையாது. திறமை உள்ளவர்கள் நாம், திறமை உள்ளவர்கள் நாம். இந்த திறமைகளை நாம் வெளியே யார் என்று காட்டிக்கொள்ளாமல் திறமைகளை வெளியே கொண்டு வந்திருக்கிறோம். இந்த திறமைகளை நாம் அடையாளப்படுத்திக் கொள்ளும் போது அடுத்த தலைமுறையும் பெருமையாக இதை அடையாளப்படுத்திக் கொள்ளும். நன்றி, வணக்கம், வாய்ப்பு தினம்.